ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ரோ வந்து இனிமேல் நீங்கள் கடைசியாக கேட்குற இன்ட்ரோன்னு நினைக்கிற இந்த வீடியோ தான் நம்மளோட லாஸ்ட் வீடியோ. அப்படி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆகிருச்சு. கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டாங்க. டெர்மினேட்னா முதல்ல என்ன, அதை முதல்ல சொல்லுபாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெர்மினேட்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கு, அந்த ஒரு மூணு ஸ்ட்ரைக்கு வந்துச்சுன்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிடுவாங்க. மூணு ஸ்ட்ரைக்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீம்ஸ் யூஸ் பண்ணுறதுல ஸ்ட்ரைக் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் அந்த மாதிரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நிறைய இருக்குது அந்த மாதிரி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு ஸ்ட்ரைக்குமே விழுந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போ மூணு ஸ்ட்ரைக் விழுந்துச்சு, அது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லமே நான் காட்டுறேன். கன்ஃபார்ம் இல்லை, நம்ம சேனல் ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ப்ரூஃப் இல்லாமல் நான் வரமாட்டேன் வீடியோக்குள்ளே. ஓகே, அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜான்வரி மாதம் பார்த்திங்கன்னா விழுந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா விழுந்தப்பே நான் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டேன். இப்படி நான் அந்த மாஸ்டர் படம்னு நினைக்கிறேன், அந்த மாஸ்டர் படத்தப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த தேட்டரில் நடந்த சீன் ஒரு பத்து செகண்ட் 20 செகண்டாக போட்டிருப்பேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா செவன ஸ்டுடியோலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தோட அந்த ஃபிலிம் டைரக்டர் அதை சொல்லுவாங்க, அது கொடுத்துட்டாங்க அவங்க. அதோட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கு. நம்ம சேனலுக்கு வந்த மொதல் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கு தான். இந்த ஸ்ட்ரைக்கில் தான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரொம்ப அப்செட் ஆனால், அந்த ஸ்ட்ரைக்னால் எனக்கு அப்போ தான் என்னன்னு தெரிஞ்சு நான் எல்லாமே எல்லாத்திட்டையும் கேட்டு அப்படி தான் எனக்கு தெரியவே ஆரம்பிச்சிது. ஓகே, ரெண்டாவது ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எப்படியும் சொல்லலை. அது எதுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மியூசிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பி பர்த்டே, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கும் விஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாங் யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த நட்பே துணையிலிருந்து. அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நம்மளுக்கு ஒரு காப்பிரைட் வந்தது, அது எதுக்குன்னே தெரியல, சம்மந்தமில்லாத பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட்டு. அந்த காப்பிரைட் பார்த்தீங்கன்னா எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக இது வரைக்கும் தெரியல. நான் மறுபடியும் கொடுக்கணும் ரீஆர்டர். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே தான் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ, அதோட காப்பிரைட்டு. அந்த கடைசியாக வந்த காப்பிரைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன், காப்பிரைட் ஸ்ட்ரைக்கையும் காட்டுறேன். ஓகே கேஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த தேர்டு ஸ்ட்ரைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மூணு ஸ்ட்ரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு மூணு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா சேனல் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டாங்க. நம்ம சொல்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீடியோ, இந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் யூடியூப் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போடக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மெயிலே வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இன்னொரு சேனல் வேணால் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் வேணால் வீடியோ போடலாம். ஆனால் அதுக்கு சப்போர்ட் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் கொடுப்பீங்க, மற்ற பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேனலில் இருந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு வராது. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா சேனல் டெர்மினேட் பண்ணதில் நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் லைவ்லாம் போட ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். இவனுங்க பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணி வச்சுக்கிட்டானுங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, ஏதாவது நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம ஒரு வேறு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு, சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை எங்களை யாரையாவது ஒருத்தர் சூஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் ப்ராங்க் பண்ணுங்கன்னு. ஓகே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா சேனல் வேறு டெர்மினேட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் வீடியோ, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களை நான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நான் ப்ராங்க் பண்ணியிருப்பேன். இப்போ எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நான் உங்களை இன்றைக்கி ஒரு ஏப்ரல் ஃபுல் வேறு, அதாவது ஏப்ரல் 1, அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபுல் டே, அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் தரமாக பார்த்தீங்கன்னா உங்களை வச்சு ப்ராங்க் பண்ணதும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா டே என்னடா மாப்பிள்ள பண்ணி வச்சுருக்க, ஏப்ரல் ஃபுல் ஏட்டா எக்களை ஏட்டா ப்ராங்க் பண்ண அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா எல்லாம் கடுப்பாயிருப்பீங்க. நிஜமே பார்த்தீங்கன்னா டெர்மினேட்லாம் ஆகலச்சலாம். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் இருக்குது. மித்த ரெண்டு வந்தது பார்த்தீங்கன்னா எரிட்டிங்க. பாதி யூடியூபர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மட்டும் இந்தடா ஸ்ட்ரைக்கு மசாலா என்னடா காப்பிரைட்டு, இன்னொன்று என்னடா காட்டுன, இது என்னடா ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்லாம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அந்த செவன ஸ்டுடியோ, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபைன் பண்ணியிருப்பேன். மற்றலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் காமிச்சிருப்பேன். ஓகேடா செலிபிரிட்டிஸ், பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனலில் வீடியோஸ் தான் போட்டுட்ருப்போம். அந்த ஸ்ட்ரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 13 டேஸ் தான், 13 கூட இல்லை, 12 டேஸ் தான் இருக்குது. 12 டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கு போயிடும். இது யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க, இன்னும் 12 டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கு போயிடும். ஓகேடா செலிபிரிட்டிஸ், இந்த பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபுல்னால உங்களை பார்த்தீங்கன்னா நல்லா ஏமாத்திட்டுன்னு சொல்லலாம். வேறு லெவல் பார்த்தீங்கன்னா அவங்களை வச்சு செஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா யார் யார் ஏமாந்துக்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் நிஜமாகவே நான் ஏமாந்துட்டேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ மறக்காத பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தொல்லை சொல்லியிருப்பேன், எந்த எல்லா வீடியோவிலும் சொல்லியிருப்பேன்.
ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதெல்லாம் எதுவுமே நான் சொல்ல நான் கடைசியாக சொல்கிறேன். மறக்காத பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா அந்த ப்ராங்க் பிடிச்சிருந்தா மறக்காத பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. செலவிடிஸ் ஓகேடா செலவிடிஸ் இந்த வீடியோ பார்த்தோம்னா நம்ம வந்து இதோட முடிச்சுப்போம். இதுக்கப்புறமும் மலவெல்லாம் எழுத்து மொக்கை போட்டு ரம்பம் போட்டு ப்ராங்க் பண்ணது ஏடாடி எங்களையே ப்ராங்க் பண்ணுறடா அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தோன்னா வந்து இதோட முடிச்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு மதியானம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு வீடியோ வரும். ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லைவ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை, சி யூ கைஸ், இனி ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.